ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ இது. நம்ம சேனலில் திருச்சியை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எபிக்யூர் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃபுட் ரிவ்யூ. எங்கே போய் ரிவ்யூ எடுக்கலான்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டால் ஆளாளுக்கு ஒரு ஹோட்டல் சொல்கிறாங்க. டக்குன்னு ஒருத்தன் சொன்னால் தக்கி டிக்கான்னு. தக்கி டிக்காவா? பேரே வித்தியாசமாக இருக்கு. சரி வா, வண்டி எடுத்து போகலான்ட்டு கிளம்பிட்டோம். இப்போ இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னா, நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி கலைஞர் அறிவாலத்துலேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ரைட் எடுத்து கொஞ்சம் தூரம் போனாலே இந்த ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம், பாருங்கள். இப்போ நம்ம டக்கி டிக்கா ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்குது, கொஞ்சம் இன்டென்ஸ் ஸ்பாட்டாக தான் இருக்குது. இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் போட்டு நல்லாயிருக்கு. வாங்க இப்போ நம்ம ஹோட்டலுக்குள்ளே போகலாம். இப்போ ஹோட்டலுக்குள்ளே போனாவே நம்ம வைகை பெயர் வடிவில் மார்வல் கேரக்டர் வரைஞ்சி வச்சுருக்காங்க, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் ஹோட்டல் ஃபுல்லாகவுமே மூவி டைலாக்ஸாக இருந்துச்சு. இந்த அட்மாஸ்பியர் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதான் நம்ம ஃபஸ்ட்டு டேஸ் பெரிய பெரிய ஃப்ரைஸ். இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான். இதில் கொஞ்சம் கலர், கொஞ்சம் ஸ்பைசி, அது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் நல்லா கிறிஸ்பியான டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மோமோஸ். இப்போ மோமோஸில் வந்து மூணு இருக்கீங்க, ஃப்ரைட் மோமோஸ், ஸ்ட்ரீம், கிறிஸ்பி. இப்போ நம்ம ட்ரை பண்ணப்போ வந்து ஃப்ரைடு மோமோஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து நம்ம ஸ்ட்ரீம் மோமோஸ் ட்ரை பண்ணோம். இந்த ஸ்ட்ரீம் மோமோஸ் நல்லா சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. நான் எனக்கு பர்சனலாக இந்த மோமோஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பர்கர் வந்துச்சு. இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் ஓப்பன் பண்ணி பார்த்தா மோமோஸ் உள்ளார பரவாயில்லையே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி ஒரு பைட் எடுத்து வச்சு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்பி சிக்கன் ரேப் வாங்கினோம். இதை வந்து நல்லா சவர்மா மாதிரி நல்லா பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓப்பன் பண்ணவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஓப்பன் பண்ணோம். அப்புறமே டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு, நல்லா மைனஸ் நிறையா வச்சுருந்தாங்க, ஜூஸியான டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலோட சிக்னேச்சர் டிஷ்ஷை பார்க்க போகிறோம். என்னென்னா இன்ஃப்யூஸ்டு சிக்கன். இதை வந்து டேபிளில் கொண்டு வந்து வச்சாங்க, என்ன பண்ண போகிறாங்க நாங்களும் பார்த்தோம். திடீர்னு பார்த்தா ஃப்ளேமாக போட்டாங்க சிக்கன் மேலே, பயங்கரமாக இருந்துச்சு, வேற லெவல். நாங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்போ இந்த சிக்கன் இருக்குல்ல, இப்போ எப்போது ரெடியாகும் எங்களுக்கே தெரில. நாங்களும் என் ஃப்ரெண்டும் நானும் பார்க்குறோம், எப்படா ரெடியாகும் சாப்பிட்லாங்கிற லெவலுக்கு ரெடி ஆகிட்டோம். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாங்க சிக்கனை. அதுக்கப்புறம் பார்த்தா என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி நீ கட் பண்ண சொன்னேன். அவனுக்கு நல்லா அழகாக பொறுமையாக கட் பண்ணான். கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெறும் ஜூஸியாக இருந்துச்சு, ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு சிக்கன். அவன் கட் பண்ணதை நான் பிடுங்கி அப்படி நான் வந்து டேஸ்ட் பார்த்துட்டேன். நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் இதுவரை ட்ரை பண்ணதே இல்லை வெளியிருந்த ஹோட்டல்லுமே. லாஸ்ட்டாக நம்ம கிட்கேட் மில்க்ஷேக்கும் ப்ளூ மொஜிட்டோவும் வாங்கணும். நம்ம ஃபஸ்ட்டு கிட்கேட் மில்க்ஷேக்கு ட்ரை பண்ணோம், கிட்கேட் ஃப்ளேவரில் அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ப்ளூ மொஜிட்டோவும் ஓகேவாக இருந்துச்சு. ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு எபிக்யூர் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.